ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீர்த்தி. நம்ம வந்து இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்யூஷபிள் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீக் டேஸ் எடுத்துக்கலாம். நமக்கு வீக் டேஸ்னால் என்ன தெரியும், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இதை தான் வந்து நம்ம வீக் டேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இதுலேயே நம்ம ஒர்க்கிங் டேஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம இந்த அஞ்சையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. வீக்கெண்டு அப்படின்னா நம்ம அதே என்ன சொல்லுவோம், வீக்கெண்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், சாட்டர்டே சண்டே, இதை தான் நம்ம சொல்லுவோம் இப்போ. அப்படி தானே? இப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அது எப்போவுமே மாறக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் செட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரெயின்போ கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கும் நம்ம என்ன சொல்வோம், விப்ஜிஆர் கலர்ஸை தான் சொல்வோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, இந்த ஏரியிலேருந்து தான் சொல்லுவோம். இது பர்டிகுலரைஸ் பண்ணி இருக்குது, இது இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் கான்ஸ்டண்ட்டாக, ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா வவல்ஸ் எடுத்துக்கலாம். வவல்ஸ் அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம், ஏஇ ஐஓயூ, அப்படி தானே. நம்ம பர்டிகுலரைஸாக நம்ம சொல்லிட்டோம், இதுதான் இதுதான் இவ்வளோதான் இதில் அப்படின்ட்டு. இப்போ இந்த டெஃபினேஷனை பாருங்கள். எ செட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் வந்து நம்ம தெளிவாக இதுதான் நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லிட்டோம், சரிங்களா. அதுதான் வந்து செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்யூஷபிள் ஆப்ஜெக்ட். டிஸ்டிங்யூஷபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வேறுபட்ட பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இதே வெல் டிஃபைன் டிஸ்டிங்யூஷபிள் ஆப்ஜெக்ட்னா வேறுபட்ட பொருளின் தனித்தன்மை. இப்போது ஒன்று, இப்போது இந்த வீக் டேஸ் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து நம்ம ஒரு தனித்தன்மை இருக்குது. வீக் டே வீக் டேஸ்னால் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதில்லை. ஓ, செட் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது கான்ஸ்டண்ட்டாக எல்லா வருஷமே இருக்குன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அது வருஷம் வருஷம் மாறும், அது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா, மூவிஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 5 பெஸ்ட் மூவிஸ் இருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் இயரே அது வந்து மாறும். அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு தனித்தன்மை கிடையாது. இதுதான் இந்த இதுதான் வருஷம் முழுக்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இதே இது டேஸு, மந்த்து, வவ்வல்ஸு, இதெல்லாம் வந்து என்றைக்குமே மாறவே மாறாது. எப்போ கேட்டாலும் என்ன தான் இருக்கும், இதே தான் சொல்லுவோம் நம்ம, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வெல் டிஃபைன்டுக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இந்த ஃபுட்பாலு, இந்த மூவிஸ் எல்லாம் நாட் வெல் டிஃபைன். அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அந்த இதெல்லாம், ஓகேங்களா. இப்போ செட்டு தான் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். செட்டை பற்றி நீங்கள் இந்த பேசிக்காக இது தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ செட்டில் இருந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் போகணுன்னா அதுக்கும் ஒன்று தேவை. அது என்ன அப்படின்னா, கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். சரி, கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் தெரியணும்னா அதுக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அது என்ன அப்படின்னா, ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்கே போக முடியும். சரி, ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு புக்கிலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புக்கில் ரெஃபர் பண்ணுறப்ப இன்னும் ஈஸியாக புரியும். உங்களுக்கு புக்கில் வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படின்னா, சினிமா தியேட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ சினிமா தியேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம புக் பண்ணுவோம்ல டிக்கெட்ஸ். இப்போ சினிமா தியேட்டர்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும், சீட்ஸு ரைட்டில் ஒரு ரோ இருக்கும், லெஃப்டில் ஒரு ரோ இருக்கும், சென்டரில் இப்படி ஒரு வே இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஓகே, இதில் நம்மளுக்கு எப்படி அங்கே நேமிங்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு இது ஏ, பி, சி, டி இந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இஎஃப், ஜிஹெச் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போது டிக்கெட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, ஏ ரோவில் 4th சீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி ஏ ரோவில் இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், இது 1, 2, 3, 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், 4 சீட்டு. ஏ ரோவில் 4th சீட்னா அப்போ நம்ம எங்கே உட்காருவோம், இந்த இடத்துல தானே உட்காருவோம், அதுதான். இப்போது
இதே இது இன்னொரு சீட்டை இன்னொரு டிக்கெட்டில் பார்க்கலாம். இன்னொரு டிக்கெட்டில் வந்து இப்போ வந்து சீல தேர்ட் சீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது என்ன பண்ணுவோம், அப்படி போய் சீல போயிட்டு அதில் தேர்ட் சீட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் என்னது இந்த டிக்கெட்டோட சீட்டு. இதில் ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த இங்கே இதில் இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரோ அப்படின்றத தான் வந்து டினோட் பண்ணுது. செகண்ட் நம்பர் இருக்குல்ல, அது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா காலம். ஓகேங்களா, இந்த 4, 3, 2, 1 இருக்குல்ல, இது இந்த காலமை டினோட் பண்ணுறது தான் வந்து என்னது இந்த செகண்ட் நம்பர். முக்கியமாக ஆர்டர்ட் பேர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா, இப்போது இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கார்டீஷியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கார்டீஷியன் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா 2 நான் எம்ப்டி செட்ஸ். கார்டீஷியன் ப்ராடக்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து F1, F2, F3 சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு வீட்டுக்கு வந்தால் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ இதில் வந்துட்டு சாக்லேட், ஐஸ்கிரீம், சிக்கன் இந்த மூணும் வந்து ஈக்குவலாக எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. அதையே வந்து நம்ம இப்போ ஆர்டர் பேஸில் எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். சாக்லேட் F1, F2, F3. இதே மாதிரி ஐஸ்கிரீம், சிக்கன் ரெண்டையுமே கொடுக்கணும். அதைத்தான் நம்ம இப்போ ஆர்டர் பேர்ஸில் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நான் எம்டி செட்ஸுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்நாக்ஸ் வந்து ஏனும், ஃப்ரெண்ட்ஸை வந்து பீனும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏ செட்டில் என்னென்ன இருக்குது, சாக்லேட், ஐஸ்கிரீம், அப்புறம் சிக்கன் இருக்குது. இதே இது பி செட்டில் என்னென்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் F1, F2, F3. ஓகேங்களா, நம்ம சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு ஆர்டர் பேட்ச்சில் நம்ம இப்போ எழுத போகிறோம். அது சாக்லேட் கம்மா F1, சாக்லேட் கம்மா F2, சாக்லேட் கம்மா F3 நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் கொடுப்போம்ப்பா. ஐஸ்கிரீம் வந்து F1, அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து F2, அப்புறம் ஐஸ்கிரீம் F3. அடுத்து சிக்கன் எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபஸ்ட்டு F1, அடுத்து சிக்கன் வந்து F2, அப்புறம் சிக்கன் வந்து F3. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏ க்ராஸ் பி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட் குவாடினேட்டு, இது வந்து செகண்ட் குவாடினேட்டு, இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் வந்து நம்ம செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ் பிட்வீன் த செட் ஏ அண்ட் பின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது, அது வந்து க்ராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி, அதாவது ஏ அண்ட் பி ஆர் 2 நான் எம்டி செட்ஸ், தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ், இங்கே பேர் பண்ணுறோம்ல இந்த ஆர்டர் பேர்ஸ் ஏ கமா பி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த சாக்லேட்க்கு ஏன்னு ஒரு நேமிங் வச்சுக்கலாம், இதுக்கு வந்து பீன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்டுக்கு. ஓகேங்களா, இந்த நேமிங்க்காக இந்த ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எப்போவுமே வந்து உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எடுக்கணும், பிக் லெட்டரில் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் எடுக்கணும். சச் தட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஏ இந்த ஸ்மால் ஏ வந்து பிலாங்ஸ் டு த கேபிட்டல் ஏ அப்படின்றாங்க, அதுதான் என்ன ஃபஸ்ட் குவாட்ரினிட்டு. ஓகேங்களா, ஸ்மால் பி வந்து பிலாங்ஸ் டு த கேபிட்டல் பி, அது வந்து செகண்ட் குவாடினேட்டு. ஓகேங்களா, அதுதான் என்னது இந்த F1. ஓகேங்களா, அதுதான் பி பிலாங்ஸ் டு த கேபிட்டல் பி, இஸ் கால்டு த கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ க்ராஸ் பி. ஓகேங்களா, அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ க்ராஸ் பி. ஓகேங்களா, இந்த டெஃபினிஷனுக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா என்னென்னு? அவ்வளோதான். இதில் உள்ள ஆரோ டயக்ராமும் அதில் உள்ள எலமெண்ட்ஸ் வச்சு இதில் க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். இப்போது இதை வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இந்த ப்ராசஸ் தான் வந்து இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி இதிலிருந்து எப்படி இந்த எக்ஸ்ப்ரெஷனை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா,
அப்போ இந்த ஏ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி நம்மளுக்கு இந்த இந்த ஏரோடைக்ராம் மூலமாக என்ன கிடைச்சிச்சு அப்படின்றதான் நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ இதில் வந்து என்ன எலிமெண்ட் எடுத்தோம், ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேமிங் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாக்லேட் எஃப் ஒன் அப்படின்னு போடுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால நான் வந்து இது எழுதுகிறேன். ஓகேங்களா, ஏ கமா பி இப்படி ஒரு ஸ்லாஷ். நான் இதுக்கு மீனிங் என்னென்னா வேர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஏ எதோ எதுலேருந்து வந்தது அப்படின்னா, ஏ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படி தானே. அடுத்து ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது இது இந்த கண்டிஷன் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இது இதில் இந்த ஏ வந்து இந்த கோஆர்டினேட்லேருந்து வந்துச்சுனோ, இந்த பி வந்து இந்த கோஆர்டினேட்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சின்ன எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம இந்த ஏரோடைகிராமும் போடலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல இந்த ஏரோடைகிராம், இந்த எக்ஸாம்பிள் வந்து புக்கில் உள்ள இல்லஸ்ட்ரேஷன் 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.